வெல்கம் பேக் டு குளோபல் லிங்க் டேரஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இந்த டாபிக் இல்லை. ஸோ இன்றைக்கி பார்க்குறது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது போலவே வந்து பார்த்திங்கன்னா, எயித்துலேருந்து இன்னையிலேருந்து வந்து ஃபுல் டைம் ட்ரேடராக மாற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் நிறைய விஷயம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் இன்னும் டெய்லி போட போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அதை வந்து நம்ம இன்றைக்கி மார்னிங் வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதே போல் ஆப்ஷன் சீரியஸ் வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் நம்ம வந்து ஹாலிடேஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்பு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா, கிரிப்டோ கரன்சி அண்ட் ஃபாரெக்ஸ்க்கு செப்பரேட்டாக ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதுக்கும் நான் சொல்லியிருந்தேன், இந்த எயித்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த சேனலை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய நியூ கண்டென்ட்டு நிறைய வந்து பேசிக்லேருந்து ஃபாரெக்ஸ் என்ன, கிரிப்டோ கரன்சினா என்ன, பேசிக்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் கண்டென்ட் கொடுக்க போகிறோம். அதே போல் ஒன்றுமே தெரியாதவங்க கூட அந்த மார்க்கெட்டை ஈஸியாக புரிஞ்சுட்டு அதில் ட்ரேட் பண்ண முடியும். இந்த புரோக்கரில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு, எப்படி பை பண்ணு, எப்படி செல் பண்ணும், ஜீரோ நாலேஜ் இருந்தால் கூட கண்டிப்பாக அந்த சேனல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் வந்து டேயில் மட்டும்தான் ட்ரேட் ஆகிட்டுருக்குது. அதாவது எம்ப்ளாய் வேலைக்கு போகிறவங்க போகும்பொழுது நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கும். அவங்க வீட்டுக்கு வரும்போது இந்தியன் மார்க்கெட் க்ளோஸில் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான பீப்புள்களை வந்து பார்த்திங்கன்னா, ட்ரேடிங்கில் ஏதாவது பண்ணணும், ட்ரேடிங்கில் ஒரு அடிஷ்னல் இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபாரெக்ஸ் அண்ட் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ஸ் அ வெரி எக்ஸலண்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ நம்ம சேனல், இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னோ அது அப்படியே கண்டினியூ போயிட்டுருக்கும். ஃப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நிறைய விஷயம் நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத. இனிமேல் கண்டிப்பாக நிறைய விஷயம் நம்ம பண்ண போகிறோம். அதே போல் வந்து ஆப்ஷன் சீரியஸை கண்டிப்பாக ஒன் ஆர் டூ டேஸில் நம்ம ஆரம்பிச்சிட்டு போகிறோம். ஸோ இந்த சேனல் வந்து எஸ்பெஷலி ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டுக்கான ஒரு சேனல். ஸோ இதில் எந்த மாற்றமும் இருக்காது. அந்த சேனலில் வந்து ஒன்லி ஃபார் Forex and Cryptocurrency. ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களாம் நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்கி ட்ரேடில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ட்ரேடிங்கில் நம்ம வந்து ஏர்ன் பண்ணது வந்து ஜஸ்ட் 2,350 ருபீஸ் மட்டும்தான் இன்றைக்கி நம்மளுடைய ப்ராஃபிட். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, புட் ஆப்ஷன் நான் பை பண்ணியிருந்தேன், நான் செல் பண்ணலை. ஸோ அதுக்கான ரீசன் நம்ம போய் பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஸ்லைட்லி ஒரு லிட்டில் பிட் வந்து அப்பில் ஓப்பன் ஆகி, அதன் பிறகு மார்க்கெட் வந்து டிராஸ்டிக்லாம் டவுன் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு. தென் வந்து வந்த வேகத்திலே மார்க்கெட்டை வந்து ரெக்கவர் ஆகி, நேற்று எந்த இடத்துல முடிஞ்சிச்சோ அதே பக்கத்தில் ஒரு 8 பாயிண்ட் -8 பாயிண்டில் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. ஓகே, இன்றைக்கி வந்து ஏன் மார்க்கெட்டு இவ்வளோ டிராஸ்டிக்லாம் ஒரு டவுன் வந்துச்சு அப்படின்னா, ஆஃப்டர்நூன் வந்து யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் நெகட்டிவில் ஓப்பன் ஆகும்பொழுது இந்தியன் மார்க்கெட்லாம் அதோடய இம்பேக்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது. ஸோ அதனால தான், ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொன்னது போல் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகும் இந்த மாதிரி, அல்லது ஒரு கன்சாலிடேட் மார்க்கெட் இந்த ஏரியாவிலே சுற்றிட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே போல் தான் இன்றைக்கி கன்சாலிடேட் மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் மார்க்கெட். ஸோ இந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஓகேங்களா? ஸோ அது அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி மார்க்கெட் இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நான் வந்து பெரிய எதுவும் பொசிஷன் எடுக்கலை. ஸோ மார்க்கெட் எப்போ டேர்ன் ஓவர் ரெக்கவர் ஆகும் அப்படின்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆகலை. அதன் பிறகு ஆச்சு. பட் ஆனால் மார்க்கெட் வந்து நம்மளுடைய கண்டிஷன் இல்லாததுனால நான் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு என்ட்ரியோடு நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். டைம் ஆனதுனால நான் என்னுடைய என்ட்ரி வந்து இன்றைக்கி எங்கே எடுத்தேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ரைட், இந்த ட்ரெண்ட் லைனை இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ண போது, ஸோ இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்துகிட்டு என்னுடைய எக்ஸிட் வந்து ஜஸ்ட்டு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன். இந்த ஏரியாவில் வச்சுக்கிட்டேன். இந்த லோ வந்து என்னுடைய எக்ஸிட் பாயிண்டில் எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஆப்ஷன் பை பண்ண, ஆப்ஷன் செல் பண்ணல. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங்கில் தான் ஆன் பண்ணுது. 2,350 ருபீஸ், இது வந்து ரொம்ப மினிமம் அமௌண்ட்டு தான். ஸோ எனிவே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல டிரெக்ஷன் கொடுக்கல, ஒரு ஃபியர் உண்டாச்சு. ஸோ பட் இது ஃபியர் இல்லை. ஸோ டிராஸ்டிக்லாம் கீழே போகும்போது அது எந்த டைமில் ரெக்கவர் ஆகும், என்ன ஆகும் அப்படின்றது நமக்கு கிளியர் தெரியல. அதனால் பெரிய பொசிஷன் நம்ம இன்றைக்கி எதுவும் எடுக்கல. இன்றைக்கி ஆக்சுவலி நீங்கள் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம இன்றைக்கி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதில் நிறைய பேர் கேட்டிருந்த கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வாய்ஸ் வந்து ஆடியபிளாக இல்லை, ரொம்ப வால்யூம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க.
கண்டிப்பாங்க. ஐம் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா மைக்கோட வால்யூம் நான் செக் பண்ணாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேக் எடுத்துட்டேன். அதன் பிறகு வந்து நான் வந்து டைம் இல்லாததுனால ப்ரிவியூ பார்க்காம வீடியோ மறுபடியும் ப்ளே பண்ணி பார்க்காம நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் அந்த ப்ராப்ளம் வந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக இனிமேல் அந்த ப்ராப்ளம் இருக்காது, நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால சம் கரெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம நாளிலேருந்து ஒரு பெஸ்ட்டான எல்லாமே பெஸ்ட்டாக நம்ம பண்ணப்போம் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே போல் ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் அகெயின் நான் உங்களை நாளைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் மீட் பண்ண போகிறேன். அண்டில் தென், பை, சி யூ, ஹாவ் எ கிரேட் டே.